திருப்பதி ஏழுமலையான் கோவில் அருகே ஹரிபஜனை செய்ய தமிழக பக்தர்களுக்கு அனுமதி அளிக்காததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக சென்னையை சேர்ந்த பக்தர்கள் திருப்பதி வந்தடைந்தனர். அப்போது கோவில் அருகே ஹரிபஜனை செய்து கொண்டிருந்த அவர்களை தேவஸ்தான ஊழியர் ஒருவர் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் ஹரிபஜனை செய்யக்கூடாது என பக்தர்களை அவர் மிரட்டியதாகவும் தெரிகிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வருகிறது. இங்க திருப்பதியில அரிநாம சங்கீர்த்தனம் பண்ணின்னு இருக்கோம். இங்க வந்து போலீஸ்காரங்க வந்து வெளியே போட்டு துரத்திட்டு நான் கிறிஸ்டின் தான் முஞ்சா நீ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோன்றாங்க. ஒரு கிறிஸ்டின் போலீஸ்காரன் வந்து இங்க வந்து ஒரு அரிநாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடாதுன்னா ஆஸ்தான மண்டபம் எதுக்கு இங்க பஜனை எதுக்கு வைக்கிறாங்க? சாமி முன்னாடி எதுக்கு பஜனை போகுது? இங்க அரிநாம சங்கீர்த்தனமே பண்ணக்கூடாதுன்றாங்க. சென்னையில இருந்து ஏன் நீங்க வரீங்கன்னு கேக்குறாங்க. அப்புறம் என்னத்துக்கு நம்ம இங்க வந்து சாமியை கும்பிட்டு